இப்போ நம்ம பறவைத்தினுடைய வகைகளில் முதல் வகையான பறவைத்தை எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பறவைத்தை ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம், ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax பற்றி நம்ம டிரைவ் பண்ணோம். இப்போ அதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைப் ஆஃப் பரவலை என்னென்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஃபஸ்ட் டைப் ஆஃப் பரவலை இஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இப்போ இதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ரெண்டு கட் பண்ணக்கூடிய இடம் தான் நம்ம வெர்டெக்ஸ்னு எடுத்துக்கிற ஆரிஜன். பரபலம் இப்படி வருதுன்னு சொன்னோம். இந்த ஏ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அதனால் ஃபோக்கஸ் என்ன, 1,0. இது டைரக்ட்ரிக்ஸ், ஆப்போசிட் டைரக்ட்ரிக்ஸில் வந்துச்சு. அப்போ அதனோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இதைத்தானே இப்போ சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த பரபலாவை ரெண்டு ஈக்குவலாக கட் பண்ணுது. இப்போ நம்ம புக்கை பாருங்கள், இந்த புக்கை பார்த்தீங்கன்னா என்னால் எப்படி மடிக்க முடியுதுன்னு பாருங்கள், இப்படி மடிக்க முடியுதா? அப்போது இந்த லைனை பேஸ் பண்ணி இந்த புக்கை நான் மடித்தேன்னா இந்த ரெண்டு பகுதியும் என்ன ஆகுது, ஒன்று கூட ஒன்று கோயின்சைட் ஆகுது. அதே போல தான் இந்த பரபலாவை இந்த லைனை பேஸ் பண்ணி இப்படி மடிச்சுன்னு வச்சு ஃபோல்டு பண்ணினா இந்த ரெண்டு பார்ட் என்ன பண்ணும், ஈக்குவலாக கட் ஆகி அதாவது கோயின்சைட் ஆகும், ஒன்று மேலே ஒன்று. அப்போ இந்த லைனு சரிசமமாக பிரிக்குது, அந்த லைன் தான் ஆக்சிஸ். இப்போ நம்ம வீட்டில் வாழலைக்குது இல்லை, வாழலை நீங்கள் மடித்து போட்டால் என்ன ஆகும், ஒன்று ஒன்று மேலே கோயின்சைட் ஆகும்ல, அதுதான் அந்த மடிக்கக்கூடிய ஏரியா திண்டு மாதிரி இருக்கும் பாரு, அதுதான் ஆக்சிஸ். அப்போ இந்த பரபலனுடைய ஆக்சிஸ் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ். இதனுடைய சமன்பாடு என்ன, ஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஆக்சிஸினுடைய சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு 0. அதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் ஸ்கொயருக்குள்ள அந்த 0 போட்டீங்கன்னா ஆக்சிஸினுடைய ஈக்குவேஷன், அவ்வளோதான். எந்த பரபலாக இருந்தாலும் சரி, ஸ்கொயருக்குள்ள கதை 0 போடுங்க, உனக்கு ஆக்சிஸ் கிடச்சிடும். சரி, இந்த ஆக்சிஸ்க்கு ஃபோக்கஸில் இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டேன்னு வச்சுக்க, இந்த லைனுக்கு பேர் என்னென்னா லேட்டஸ் ரெக்டம், தமிழில் செவ்வகலம். தமிழில் என்னது பேர், செவ்வகலம். குவியத்தில் அச்சுக்கு செங்குத்தாக வரையப்படுகின்ற செங்குத்து கோடு செவ்வகலம். ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வரைகிறோம், ஏ தூரத்தில் தான் வரைகிறோம். இங்கே ஆரிஜின்லேருந்து ஆப்போசிட்டில் ஏ தூரத்தில் வரைஞ்சின்னா அந்த லைன் வந்து டைரக்ட்ரிக்ஸ், அதோடய ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. பாசிட்டிவ் இதில் வந்தீங்கன்னா அந்த லைனுடைய ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், செவ்வகலத்தினுடைய சமன்பாடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. நீ கேட்கலாம், சார் இங்கேருந்து இது வரைக்கும் தான் செவ்வகலம்னா எஸ். ஈரோடைய லென்த் என்ன, ஈரோடைய லென்த் என்னென்னா 4a. ஈரோடைய லென்த் எவ்வளவு, நம்ம 4a. நம்ம அது ஒரு கொஷினாக டெரைவ் பண்ண போகிறோம், உனக்கு எக்ஸாம்பிள் கணக்காக கொடுத்துருப்பாங்க, நம்ம அது பின்னாடி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் 14 கொடுத்துருப்பாங்க, அது பார்ப்போம். இந்த லென்த்து வந்து 2a, இந்த லென்த் 2a. அப்போ மொத்தமாக இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளவு, 4a. அது எங்கேயும் சார் இருக்குது அப்படின்னா ஈக்குவேஷனில் பாரு, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், செவ்வகலை நீளம். இவ்வளவு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து டேஞ்சன்ட், எதுக்கு பரபலாக்கு முனையிடத்து தொடுகோடு, டேஞ்சன்ட் அட் வெர்டெக்ஸ். அது நம்ம உனக்கு சொல்லணுங்கிறக்கா சொல்கிறேன், நீ தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா சொல்கிறேன். ஓகே, அப்போது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax பரபலாவில் வெர்டெக்ஸ் 0,0 ஜென்ரல் ஃபார்மில், ஃபோக்கஸ் ஏ டிஸ்டன்ஸ்னா 1,0, டைரக்ட்ரிக்ஸ் ஆப்போசிட் செல்லுச்சுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் சிஸ்டம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, லென்த் ஆஃப் லேட்டர் சிஸ்டம் எவ்வளவு, 4a. இதுதான் இந்த பரபலாவை பற்றின ஒரு கதை. அடுத்தது நம்ம செகண்ட் டைப் ஆஃப் பரபலா போகிறோம். செகண்ட் டைப் ஆஃப் பரபலா இதை சார்ந்ததே இருக்குது. மாணவர்களே, அப்போ பார்த்தோம்னா ஃபோக்கஸ் வந்து 1,0, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் சிஸ்டம் செவ்வகல சமன்பாடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, லென்த் என்ன, 4a. ஆக்சிஸினுடைய ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, ஸ்கொயருக்குள்ளது 0 போட்டோம். ஓகே, இப்போ அடுத்த டைப்பான பரபலா என்னென்னா டைப் 2, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. இது எப்படி அமைன்னு பாருங்கள்,
நம்ம வீட்டில் தோசை திருப்பி போடுறோம்ல அது போல் அப்படியே இப்படி இருந்து ஒரு பிரபலாக இப்படி தோசை திருப்பி போட்ட மாதிரி இப்படி தூக்கி போட்டுக்கிறோம். எதை பேஸ் பண்ணி? ஆரிஜினல் பேஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இங்கே இருக்கிறத அப்படியே திருப்பி இந்தியில் போட்டிருக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிறது என்னாகும்? அடுத்த பக்கத்துக்கு போயிடும். ஓகே, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4xங்கிறது பிரபலாக ஓப்பன் லெஃப்ட் லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஆகிருக்கோம். இதான் வெர்டெக்ஸ். 0 0லையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் 0 0ங்கிறது என்ன? முனை. மக்கப் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இங்கே எப்பவுமே ஃபோக்கஸ் வந்து கருவுக்கு உள்ளே தான் ஃபார்ம் ஆகும். ஃபோக்கஸ் எப்பவுமே எதுக்குள்ளே ஃபார்ம் ஆகும்? கருவுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். எத்தனை டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும்? 8 டிஸ்டன்ஸில். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் என்ன ஆயிரும்னா -a,0. இந்த பாயிண்ட் என்ன? -a,0. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஏங்கும்போது டயட்ரிக்ஸினுடைய ஈக்குவேஷன் இயக்கவரையினுடைய சமன்பாடு x = +a. ஓகே, இங்கே வரையக்கூடிய செங்குத்துல இந்த என்ன? லேட்டஸ் ரெக்டம். இங்கே -a. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் x = எவ்வளவு? -a. இந்த லென்த் எவ்வளவு? இங்கே y² = -4xல இந்த லென்த்து -4 நினச்சிக்கூடாது. இந்த லென்த் எவ்வளவு? 4a. ஏன்னா லென்த் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ லேட்டஸ் ரெக்டம் வந்து இங்கே இருக்கும்போது இந்த பேனலுடைய லென்த்துனா இங்கே வரும்போது முன்ன வரைக்கும் இந்த பேனலுடைய லென்த்து தான். லென்த்து மாறவே மாறாது. அப்போ இங்கேயும் என்ன? லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் செவ்வகல நீளம் எவ்வளவு? 4a. சரி, இதையே எந்த லைனு கட் பண்ணுது? ஈக்குவலாக கட் பண்ணோம். எக்ஸாக்சியை தான் கட் பண்ணோம். ஈக்குவலாக சரிபாதியாக பிரிக்கும். அது ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் எழுதுகிற மெத்தட் நான் என்ன சொன்னேன்? ஸ்கொயர் குளோக்கு 0 போடுன்னு சொன்னேன். அச்சினுடைய சமன்பாடு y = 0. இது செகண்ட் டைப் பரபோலா. அடுத்தது நம்ம தேர்ட் டைப் ஆஃப் பரபோலா பார்க்க போகிறோம். தேர்ட் டைப் ஆஃப் பரபோலானோட ஈக்குவேஷன் x² = +4ay. x² = எவ்வளவு? +4ay. இது எப்படி இருக்கும்? ஓப்பன் அப்வர்ட், மேல் நோக்கி திறப்புடையது. என்ன? மேல் நோக்கி திறப்புடையது. அதே தான் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்படி இருந்து பரவாயில்லை, இப்படி போட்டிருக்கா? அவ்வளோதான். இது வெர்டெக்ஸ் 0,0 ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுக்கிறேன். ஃபோக்கஸ் இங்கே போயிடும். எத்தனை டிஸ்டன்ஸில்? 8 டிஸ்டன்ஸில். டைரக்ட் கீழே வரும் இயக்கவரை. இங்கேருந்து 8 டிஸ்டன்ஸ் போகுது, ஒய் எச்சில் போகுது. அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? ஒய் ஆக்சில் எக்ஸினுடைய வேல்யூ 0, ஒய்னுடைய வேல்யூ ஏ. அப்போ இந்த கணக்கில் ஃபோக்கஸ் எவ்வளவு? 0,a. இப்போ இந்த கீழக்கிற லைனில் எல்லா இடத்துலையுமே ஒய்னுடைய வேல்யூ -a தான். அப்போ இங்கே இங்கே டைரக்ட்ரிக்ஸினுடைய ஈக்குவேஷன் என்ன? y = -a. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் லேட்டஸ் ரெக்டம் செவ்வகலம். மேலே y = 7 போடுறேன். அப்போ இங்கே செவ்வகல சமன்பாடு லேட்டஸ் ரெக்டத்தினுடைய ஈக்குவேஷன் y = +a. இந்த நீளம் என்ன? இந்த நீளம் 4a தான். அதே பரவலாக தானே நம்ம திருப்பி வச்சுருக்கிறோம். இங்கே முன்னாடி இருக்கிற நம்பர் தான் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். அப்போ இங்கே பாருங்கள், y² = 4ay பரபோலா ஓப்பன் அப்வர்டு. நாம் போட்ட மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்கோம். அதில் வெர்டெக்ஸ் முனை என்ன? 0,0. ஃபோக்கஸ் மேலே போனங்காட்டி 0,a. ஈக்குவேஷன் ஆஃப் டயட்ரிக்ஸ் y = -a லைனு. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் செவ்வகல சமன்பாடு y = +a. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் 4a. இது எது எந்த லைன் ரெண்டாக பிரிக்குது? ஒய் ஆக்சிஸ் தான் பிரிக்குது. இப்படி மடித்து போட்டால் சரியாக வரும். அதான் ஆக்சிஸ். அப்போ ஆக்சினுடைய ஈக்குவேஷன் ஸ்கொயருக்குள்ளே என்னக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் அச்சினுடைய சமன்பாடு x = 0. இந்த டைப் 3 பரபோலா. இப்போ அடுத்து 4வது டைப் ஆஃப் பரபோலா என்னென்னா x² = -4ay. இது எப்படி இருக்கும்னா கவிழ்ந்த நிலையில் இருக்கும். அதையும் திருப்பி போட்ட மாதிரி மேலே x² = +4ay ஓப்பன் அப்வேர்டாக இருக்கும். இது ஓப்பன் டவுன்வேர்டு, கீழ் நோக்கி திறப்புடையதாக இருக்கும். ஓகே, இதுதான் வெர்டெக்ஸ் 0 0. அப்போ திருப்பி போடும்போது ஃபோக்கஸ் இங்கே கீழே வரும். எத்தனை டிஸ்டன்ஸில்? 8 டிஸ்டன்ஸில். அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? 0,-a.
டயட்ரிக்ஸ் மேலே போயிருக்கும். இந்த லைனில் பூரா ஒயினுடைய வேல்யூ என்ன இருக்கும்? ஏ. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டயட்ரிக்ஸ் என்ன? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. இங்கே வந்துடும் லேட்டஸ்ட் செக்டம்ங்கிறது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன இடத்துல? மைனஸ் ஏங்கிற இடத்துல லேட்டஸ்ட் செக்டம். அதான் சொல்கிறோம். முனை வெர்டெக்ஸ் 00 ஃபோக்கஸ் குவியம் 0, -A ஈக்குவேஷன் ஆஃப் டயட்ரிக்ஸ் மேலே இருக்குங்காட்டி ஒய் இஸ் ஈக்குவல் டு +A ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம் செவ்வகலை சமன்பாடு ஒய் இஸ் ஈக்குவல் டு -A. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம் என்ன? இங்கே முன்னாடி இருக்கிற நம்பர் தான் மைனஸ் விட்டு போட்டு 4A. அப்போ எல்லா பரவலாலையும் வேண்டாம். இங்கே எது ரெண்டாவது கட் பண்ணுது? ஈக்குவலாக கட் பண்ணுது ஒய் ஆக்சிஸோடய ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஸ்கொயருக்குள்ளே 0 போடணும்னு சொன்னேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் அச்சினுடைய சமன்பாடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் 4 டைப்பான பரபலா. இந்த 4 டைப்பான பரபலாலையுமே பார்த்தீங்கன்னா நான் எதை பேஸ் பண்ணி கணக்கு போட்டேன்? வெர்டெக்ஸ் 00 பேஸ் பண்ணி கணக்கு போட்டேன். இப்போ வெர்டெக்ஸ் மாற மாற ஈக்குவேஷனும் மாறும். அது சிம்பிள், ரொம்ப ஈஸியாக சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போகிறேன்? இப்போ இது வரைக்கும் பார்த்து எல்லாமே வெர்டெக்ஸ் 00 சொன்னால் 00 இருக்கும்போது பரபலானோட ஈக்குவேஷன் y² = 4ax பார்த்தோம். y² = -4ax பார்த்தோம். x² = 4ay x² = -4ay. இது எல்லாத்துலேயுமே வெர்டெக்ஸ் என்ன? முனை 00. இப்போ இந்த வெர்டெக்ஸுங்கிறது மாறுச்சுன்னா என்னாகும்? இப்போ வெர்டெக்ஸுங்கிறது முனை h,a பாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் ஈக்குவேஷனில் இந்த எக்ஸுங்கிற இடத்துல x-h இதை கழிக்கணும், ஒய்ங்கிற இடத்துல இதை கழிச்சு போடணும், y-k மாறும். எக்ஸ் வந்து x-h ஆகும், ஒய் வந்து y-k ஆகும். அப்போ வெர்டெக்ஸ் h,k நான் டைப் ஒன் பெறப்படலாம். y-k² = 4a × x-h. இதே டைப் 2 பெறப்படலாம். y² என்ன? y-k² = -4a × x-h. நாங்கள் டைப் 3 பெறப்படலாம். x² = 4ay என்னாகும்? எக்ஸுக்கு மேலே x-h போடுறேன். x-h² = 4a × y-k நாகும். டைப் 4ல் x² = -4ay போட்டோம்னா x-h² = -4a × y-k. அப்போ சென் அதாவது முனை வெர்டெக்ஸ் மாறிச்சுன்னா பரவலோட ஈக்குவேஷன் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி இணையாக என்னென்ன அதுக்கு தகுந்த மாதிரி கரஸ்பாண்டிங் சேஞ்ச் நடந்துக்கும். அது நம்ம பின்னாடி ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை ஈஸி.